கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 1ல தேர்ட் டாபிக் பார்க்க போகிறோம். தமிழ் வரி வடிவ வளர்ச்சின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், ரைட் பண்ணிக்கோங்க கைஸ். பார்க்கலாம் வாங்க. மனிதன் மொழியை நிலைபெறச் செய்ய எதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தை தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறான். நெக்ஸ்ட்டு தொடக்க காலத்தில் எழுத்து எப்படி இருக்கும்னா ஒலி வடிவத்தை குறிக்காமல் பொருளோட ஓவி வடிவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வரி வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவி எழுத்து. அதுக்கப்புறம் ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து உருவான நிலை தான் ஒலி எழுத்து நிலை. இது வந்து இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து உருவான நிலை என்ன சொல்கிறாங்க, ஒலி எழுத்து நிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் நிலை பெற காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அச்சுக்கலை தான். தமிழ் எழுத்துக்கள் இன்னமும் நிலை பெற காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அச்சுக்கலை தான். நெக்ஸ்ட்டு பழைய வரி வடிவங்கள் எங்கெங்கே காணப்படுது, தமிழ் எழுத்துக்களில் இருக்க பழைய வரி வடிவங்கள் எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கோவில்களோட கருங்கல் சுவல்களில் எழுதி வச்சுருப்பாங்க, இல்லைனா செப்பேடுகளில். இங்கே தான் தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவங்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டு பாயிண்ட் இருக்கும், இது இம்பார்ட்டன்ட் பாருங்கள். கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ நமக்கு எந்த நூற்றாண்டுலேருந்து எப்பயத்துலேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி, கல்வெட்டுகள் எப்போ கிடச்சிச்சுன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிடச்சிச்சு. அதே செப்பேடுகள் நம்மளுக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில், கிமு கிபி. இதை மாற்றி போட்டுறாதீங்க கைஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கல்வெட்டுலேயும் செப்பேட்லேயும் காணப்படும் வரி வடிவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வட்டெழுத்து, இன்னொன்று வந்து தமிழ் எழுத்து. கல்வெட்டுலேயும் செப்பேடுகளையும் காணப்படும் வரி வடிவங்கள் என்னதுன்னு கேட்பாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வட்டெழுத்து, இன்னொன்று வந்து தமிழ் எழுத்து. நெக்ஸ்ட்டு மிகவும் பழமையான தமிழ் எழுத்து முறை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து. வட்டெழுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மிகவும் பழமையான எழுத்து முறை தான் என்னது வட்டெழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கண் எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு லைன் சொல்லியிருப்பார். என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்த படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னா, கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னா அந்த லைன் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பழங்காலத்தில் எழுதிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறையில் எழுதுவாங்க, செப்பேட் எழுதுவாங்க, இன்னொன்று எதில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலையில் எழுதுகிறாங்க. எங்கே எழுதுறாங்க, பாறையில் எழுதுகிறாங்க, செப்பேட்டில் எழுதுகிறாங்க, ஓலையில் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8 to 11 நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெறுகின்றன. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8 to 11 நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் தான் வட்டெழுத்துக்கள் இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி எழுத இருவகை எழுத்துக்கள் வந்து பயன்பட்டது, அதுக்கு சான்றாக இருந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. அரசலூர்கள் வெட்டை அதற்கு சான்றுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாறைகளில் எழுதுறதுக்கு என்ன கோடுகள் பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள் தான் பயன்படுத்தப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு எழுத்துக்களை வந்து அழகுபடுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேற்பகுதியில் வந்து நேர்கோடு வந்து இடுறாங்க. எதில், மேற்பகுதியில் நேர்கோடு வந்து இடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எகர உகர குறியில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வருகிறது அப்படின்னு கேட்பாங்க. யார் காலம் முதல் இருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வருகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அகரவரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து பகப்புள்ளியிடப்பட்டால் அது நெடில் எழுத்துக்களாக கருதப்படும் சொல்லி சொல்கிறாங்க. எங்கே அகரவரிசை உயிர்குறியில் எழுத்துக்கள் பக்கத்தில் பகப்புள்ளியிடப்பட்டால் அது வந்து எதாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்தாக தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பண்டைய காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிக்க இரட்டை புள்ளி இட்டனர்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்டைய காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிக்க இரட்டை புள்ளி இட்டனர். பண்டைய காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிக்க இரட்டை புள்ளி வந்து இட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் என்னத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நெடில் எழுத்தை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் என்னத்தை பயன்படுத்துகிறாங்க, துணைக்கால் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இரட்டை புள்ளிக்கு பதில் பயன்படுத்துறது இணைக்கொம்பு. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக துணைக்கால் பயன்படுத்துகிறாங்க, இரட்டை புள்ளிக்கு பதிலாக இங்கே இப்போ என்ன பயன்படுத்துகிறாங்க, இணைக்கொம்பு பயன்படுத்துகிறாங்க. ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புள்ளிட்டு வந்து எழுத மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியர் காலத்தில் இந்த புள்ளி வச்சு எழுதுறது என்ன எழுதப்பட்டால் அது வந்து எதுனா ஏது அப்படின்னு சொல்லி ஒழிப்பாங்க. அதுக்கப்புறம் எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் எடுக்கப்பட்டால் அவை ஔகாரம் எழுத்துக்களால் கருதப்பட்டன. ஏனாவது உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து ரெண்டு புள்ளி உயிர்மை குறில் நடுவில் எழுத்துக்களை அடுத்து ரெண்டு புள்ளியிடப்பட்டால் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஔகாரம் எழுத்துக்களாக கருதப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மகர எழுத்துக்களை குறிக்க பா எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர் சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னா வீரம முனிவர். நெக்ஸ்ட்டு ஒகர வரிசையில் எழுத்துக்களை புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலந்தவரும் யார் அப்படின்னு கேட்பாங்க, வீரம முனிவர். நெக்ஸ்ட்டு ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களால் குறிக்க இரட்டை கொம்பு, இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம முனிவர் தான். நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியார்.
அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் பார்ப்போம். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. அதுக்கப்புறம் மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்துறதில்ல. எகர ஒகர குறியில் வேறுபாடு இல்லை. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்ததை என அறிகிறோம். அதில் அரசுள் கல்வெட்டே நமக்கு சான்றுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டனு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர்கள் என்னென்ன எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த லெசனோட நோட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ.